தியாகராய நகர் உஸ்மான் சாலையில் உள்ள HDFC வங்கி கிளையில் இருந்து வங்கி வாடிக்கையாளர்கள் 100 பேருக்கு தலா 13 கோடி ரூபாய் பண பரிமாற்றம் நடைபெற்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொழில்நுட்ப கோளாறால் தவறுதலாக இந்த பண பரிமாற்றம் நடைபெற்றதா என வங்கி அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இதனிடையே பண பரிமாற்றம் நடைபெற்ற 100 வங்கி கணக்குகளையும் வங்கி அதிகாரிகள் முடக்கியுள்ளனர். 100 பேரின் வங்கி கணக்கில் தலா 13 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டது தொடர்பாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு வங்கி மோசடி தடுப்பு பிரிவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வங்கி தரப்பில் இருந்து முறையான புகார் அளிக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே புதிய சாப்ட்வேரை அப்டேட் செய்யும் பணிகள் நடைபெற்றதாகவும் அப்பொழுது ஏற்பட்ட சிறு தொழில்நுட்ப கோளாறால் 5000, 10000 என சிலரது வங்கி கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டதாக SMS சென்றுள்ளதாக HDFC வங்கி விளக்கம் அளித்துள்ளது. SMS சென்றதே தவிர பணம் ஏதும் வாடிக்கையாளர்களின் கணக்கிற்கு செல்லவில்லை எனவும் வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வாடிக்கையாளர்களின் பணத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் தேவையில்லாமல் யாரும் குழப்பமடைய வேண்டாம் எனவும் HDFC வங்கி அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.